ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஆண்டாள் கொண்டையும் ஜட பட்டியும் எப்படி நம்ம வீட்டில் இருக்க குட்டி சாமி சிலைக்கு செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். ஜட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்டர், அதாவது இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் ஹைட் வந்து இருந்தால் நம்மளுக்கு போதும். கொண்டை செய்கிறதுக்கு வந்துட்டு ஹைட் வந்துட்டு 4 சென்டிமீட்டர், அதாவது 1.5 இன்ச் வேணும் ஹைட்டு. தென் கொண்டையோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச், அதாவது 9 or 10 சென்டிமீட்டர் இருந்தால் போதும் நம்மளுக்கு. நான் வந்து எனக்கு தேவையான ஹேர் லென்த்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி ஒரு டைரி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூல்கண்டு, மிஷின் நூல்கண்டு எடுத்திருக்கேன் பிளாக் கலர். இதை வந்து டைரியோட எட்ஜில் வந்து நான் இந்த மாதிரி வந்து சுற்றிக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஜடை வந்து எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு எட்ஜை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க டபுளாக. அதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டு சைடுமே சரி சமமாக பிரித்து 3 பார்ட்டாக இருக்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெல்லிசாக தான் இருக்குது. நான் ஆல்ரெடி கொஞ்சம் திக்காக வந்து செஞ்சு வச்சுருக்கேன், அதை வந்து இதோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபுல் த்ரெட்டில் ஆஃப் த்ரெட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த திக்னஸ் உங்களுக்கு வந்துடும். தனித்தனியாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஜாயின் பண்ண தேவையில்ல. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி மேலே வந்து த்ரெட் வச்சு கட்டிக்கலாம். 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சீப்பு வச்சு சீவோம் இல்லை சிலும்பாமல் இருக்கிறதுக்காக, அந்த மாதிரி உங்களுக்கு த்ரெட்டு வந்து அங்கங்கே தெரியாமல் ஈவனாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம நார்மலாக ஜட பின்னுற மாதிரி பின்னிட்டே வர வேண்டியதுதான். நடுவில் உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து சிலும்பி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சி வச்சு ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம தலை சீவுற மாதிரி ஃபுல்லாக சீவிட்டு அதுக்கப்புறம் பின்னிட்டே நடுவில் அந்த மாதிரி பண்ணி பின்னிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலும்பாமல் கிடைக்கும். பின்னி முடிச்சாச்சு. இப்போ கீழே லப்பர் பேண்ட் மாதிரி ஸ்டோன் செயின்லேயே சின்ன சைஸ் இருக்கும்ல, அந்த வந்து கீழே வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். நான் வந்து நார்மல் ஃபெவிக்கல் யூஸ் பண்ணி தான் எல்லாமே ஸ்டோன்ஸுமே வந்து ஒட்ட போகிறேன். நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபெவிக்ரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு கலர் ரவுண்டு ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இதுக்கு மேலே வந்து ஒட்டிக்க போகிறேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்பில் சின்ன ஸ்டோன் ஒன்று இருக்குது, அதை வந்து நான் வந்து ஒட்டிக்க போகிறேன் ஒயிட் கலர். என்கிட்ட சுகர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது, இதை வந்து இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து நான் கோர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பால் செயின் சின்ன சைஸில் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஆல்ரெடி திலகம் ஷேப்பில் ஒட்டியிருக்கேன்ல, அதை சுற்றி வந்து இதை வந்து ஒட்டிக்க போகிறோம். இதுக்கு மேலே வந்து கீழே ஒட்டியிருக்கோம்ல அதே ஷேப்பில் இருக்க ஸ்டோன் வந்து மேலே ஒன்று ஒட்டிக்க போகிறோம். இப்போ சேம் இதே ஆர்டரில் ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. இப்போ திலகம் ஷேப்பில் வந்து சுற்றி வந்து பால் செயினில் ஒட்டின மாதிரி ஒட்டியிருக்கோம்ல, சேம் அதே மாதிரி கீழே ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் ஒட்டினோம்ல, அதை சுற்றியும் நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஜடை பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸும் ஒரு பீஸ் செஞ்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து ஆண்டாள் கொண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அட்டையை வந்துட்டு லென்த்து வந்து 9 சென்டிமீட்டரும் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டரும் இருக்க மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு சைடு வந்து நான் வி ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் ஃபுல்லாக, அப்ராக்சிமேட்டாக சும்மா தோராயமாக. இப்போ நம்ம வி ஷேப்பில் கட் பண்ணோம்ல, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி 1 by 1 சேர்த்து ஜாயின் பண்ணி ஒட்டிகிட்டே வரப்போகிறோம். நான் வந்து மைக்ரோபோர் செல்லோடேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஏன்னா வேறு ஏதாவது நீங்கள் செல்லோடேப் யூஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து வள வளன்னு இருக்கும் லேயரு, அப்போ வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அது ஒட்டாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே எதுனாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லை பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். அதனால தான் இந்த மைக்ரோபோர் செல்லோடேப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக பெண்ட் பண்ணி பொறுமையாக 1 by 1 வந்து ஒட்டிக்கோங்க லாஸ்ட் வரைக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வச்சு பார்க்குறேன், எனக்கு வந்து சைஸ் கரெக்டாக இருக்கும்.
இந்த சிலையில் சுற்றி இந்த மண்டபம் மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து அப்படியே மேலேருந்து கிரீடம் வந்து போடுறதுக்கு வந்து இடிக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, பேக் சைடு இருக்க பாதி போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இந்த ஷீட்டில். அப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து அப்படியே வந்து நீங்கள் மாட்டிக்கலாம், மேலேருந்து மாட்டணும்னு தேவையில்லை. இதில் சைடில் வந்து கொண்டை வைக்கிறதுக்காக நான் சும்மா நார்மல் பேப்பரை வந்து ரவுண்டாக ரோல் பண்ணியிருக்கேன். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இந்த பாலை வந்து மைக்ரோபோர் டேப் யூஸ் பண்ணி சுற்றி வந்து ஒட்டிக்கோங்க இந்த கிரீடத்தோடு சேர்த்து. இது வந்து சாக் பவுடரில் லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த கிரீடத்து மேலே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து அந்த ஷீட் வந்து நம்ம பெண்ட் பண்ணோம்ல, அந்த பெண்டெல்லாம் நம்மளுக்கு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இது ஆப்ஷனல் தான். பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ சின்னதாக ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக மடித்து இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா, கிரீடமில் வந்து கீழே வந்து வச்சு ஒட்டினா கொஞ்சம் கிரீடம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளைனாக ஸ்ட்ரைட்டாக லைனாக இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஆல்ரெடி நம்ம செஞ்ச கிரீடத்தோடு சேர்த்து ஒட்டிக்கலாம். தென் இது ஃபுல்லாக பிளாக் கலரில் வந்து அக்ரலிக் கலரில் வந்து ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிறேன். இந்த த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஜட பட்டி வந்து செய்கிறதுக்காக நோட்டில் வந்து ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்தோம்ல, அதே மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு கிரீடத்தோட ஒரு எட்ஜிலிருந்து நம்ம ஒட்டிக்கிட்டே வரலாம். த்ரெட்டை வந்து மேலே எட்ஜிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே எட்ஜிலோட கட் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு அதை வந்து அடிப்பக்கமாக மடித்து அடிப்பக்கமாக ஒட்டிக்கலாம். இதே மாதிரி கொண்டா ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ரியல் ஹேர் மாதிரியே தெரியுது. இப்போது இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் சுகர் பீட்ஸில் த்ரெட்டில் வந்து கோர்த்து வச்சுருக்கேன், அதை வந்து ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வந்து இதை விட பெட்டர் பால் செயின் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும் சின்ன சைஸில். அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். தேர்ட் லைனும் பார்த்தீங்கன்னா பால் செயின் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட சென்டரில் வந்து திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். தென் இந்த ஸ்டோனை சுற்றி அவுட்லைன் மாதிரி பால் செயின் வந்து ஒட்டிக்கோங்க. சைடு கொண்ட வந்து ஆரம்பிக்குதுல அந்த எட்ஜில் வந்து ஸ்டோன் செயின் ஒரு லைன் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு லைன் வந்து பால் செயின் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் ஒரு லைன் வந்து பால் செயின் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அதாவது மூணு லைன் அந்த இடத்துல வர மாதிரி ஒட்டிக்கிறேன். திலகம் ஷேப்புக்கு மேலே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் வந்து ஒரு நாலு ஸ்டோன் அடுத்தடுத்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த ஸ்டோனோட ரெண்டு சைடும் பார்டர் மாதிரி பால் செயின் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடித்ததும் சைடில் வந்து யூ ஷேப்பில் வந்து பால் செயின் வந்து ஒட்டிக்கோங்க. ரெண்டு சைடுமே அதே மாதிரி யூ ஷேப்பில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அது ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு ஒட்டிக்கோங்க. ரெண்டு சைடுமே ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ கொண்ட சைடு வந்து ஒட்டலாம். கொடை மாதிரி கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி பூ போட்ட மாதிரி ஒரு ஜமிக்கி வந்து நான் எடுத்திருக்கேன் சின்னதாக. இலை பெண்டன்ட் மாதிரி ஒரு மூணு பீஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து மேலே பகுதி மட்டும் ஒரு ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு த்ரெட்டில் இந்த லீவ்ஸ் ஷேப்பில் இருக்கல இதை வந்து கோர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் வந்து ஒரு 7 பீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொண்டையிலேருந்து இது வந்து எவ்வளோ லென்த்துக்கு உங்களுக்கு தொங்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் பீட்ஸு. இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஃப்ளவர் டைப்பில் வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி எடுத்திருந்தோம்ல, அதில் வந்து பேக் சைடு இருந்து இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. மீதி இருக்க ரெண்டு பீஸையும் சேம் இதே மாதிரியே கோர்த்துக்கோங்க. இதில் கோர்த்ததும் உள் சைடு வந்து நல்லா டைட்டாக பெருசாக நாட் போட்டுக்கோங்க, பிரிஞ்சு கீழே விழாத மாதிரி. தென் மீதி இருக்க த்ரெட்லாம் கட் பண்ணிடலாம். இதை வந்து சைடில் இருக்க கொண்டையோட எட்ஜில் வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து ஒட்டும் போது கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் கீழே விழாமல் நல்லா டைட்டாக வந்து செட் ஆகும். இப்போ கொண்டையோட மீதி இருக்க பிளேசஸில் இந்த மாதிரி பால் செயினை வச்சு ஸ்ட்ரைட்டாக லைன் மாதிரி ஒட்டிகிட்டே வந்துடுங்க. சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது வந்து ஒட்டும்போது ஒரு ஒரு லேயராக ஒட்டிட்டு கொஞ்சம் அது ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒட்டுங்க அடுத்த லேயரை, அப்போ தான் வந்து அது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கொண்டையும் ஜடப்பட்டியும் நம்மளுக்கு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்.
பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.